ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாகித்யா அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் அனலைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, தென் இந்த கம்பெனியோட அனலைஸ் ரிப்போர்ட் இதெல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா சிஇஎஸ்சி லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான், அதாவது கல்கத்தா எனர்ஜி சப்ளை கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 3.3 மில்லியன் கஸ்டமர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்ககிட்டலாம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தென் இவங்களோட மெயின் பிரான்ச், அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,578 crores. இதுவே கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 79 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 52 weeks ஹை பார்த்தீங்க அப்படின்னா 102 rupees, லோ பார்த்தீங்க அப்படின்னா 68 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.67, ஆர்ஓசிஇ பார்த்தீங்க அப்படின்னா 12.8%, ஆர்ஓஇ பார்த்தீங்க அப்படின்னா 13.4% கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 78.4, ஃபேஸ் வேல்யூ 1 rupees கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் ஸ்பேஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2020 and 2021 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அதாவது நெட் சேல்ஸ் 2020 பார்த்தீங்க அப்படின்னா 5,410 crores வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே 2021 பார்த்தீங்க அப்படின்னா 6,707 crores வந்துட்டு நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் தான். 2020 568 crores வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 2021 606 crores வந்துட்டு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் ஸ்பெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ்ட் அதிகமாக இருக்குது, 52.11%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 15.84% கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4.89%. எஃப்ஐஏஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா 13.92%. நான் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12.61%. டிஏஎஸ்ட்டு 0.63% கொடுத்துருக்காங்க. அசட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோடது கொஞ்சம் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். தென் டெலிவரி வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 17th August 2022 91.8 lakhs பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 67.39%. 5 days average அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6.26 lakhs பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 56.69%. மந்த்லி டெலிவரி வால்யூம் அண்ட் டெய்லி பேசிஸ் டெலிவரி வால்யூம் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பியர் கம்பேரிசனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்துட்டு 5th place இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவான கம்பெனி தான். தென் டெக்னிக்கலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டிலி புல்லிஷில் இருக்குது. தென் இந்த கம்பெனி இப்போ அட் ப்ரெசென்ட்டாக சைட் வேவ்ஸில் இருக்குது. பை ட்ரெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா August 18, 2022 ஸ்டார்ட் ஆயிருக்கு. எம்எஸ்சிடியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் மைல்டு புல்லிஷில் இருக்குது. போலிங்கர் பேண்டில் வீக்லி மந்த்லி புல்லிஷில் இருக்குது. கேஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் மைல்டு புல்லிஷில் இருக்குது. டவுத்தி ஏரியிலையுமே வீக்லியில் மைல்டு புல்லிஷில் இருக்குது. ஒபிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி மந்த்லி புல்லிஷில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியை பார்த்ததில் இந்த கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத்தில் போகக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஸோ இதுக்கப்புறம் நல்லா ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போகும். தென் இந்த கம்பெனியோட ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 82 rupees வந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் பை பண்ணுங்க. தென் அந்த டைம்ல நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 91 rupees போகிறதுக்கான சான்சஸ்மே அதிகமாக இருக்குது, அதுவும் ரொம்பவே ஷார்ட் டைமில். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனியோட ஸ்டாக் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பை பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபர்தராக அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஓன் ஒப்பீனியன் இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பை பண்ணுங்க. தென் இன்னைக்கு நம்ம சாகித்ய அகாடமி சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஸ்டாக் அனலைஸ் பத்தி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹாட்டான டாபிக் கூட நான் உங்களை வந்துட்டு பாக்குறேன். தென் தேங்க்யூ.